நெல்லையில் கட்டப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலம் காக்கும் வகையில் ₹1 கோடி மதிப்பில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதற்காக நெல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் எம்பி ஞானது ரவியம், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், டிஆர்ஓ பெருமாள் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாந்தி குளோரி எமரால்ட், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜெயராமன், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சையது அகமது, பாலை தாசில்தார் ஆவுடையப், திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் வில்சன் மணிதுரை, பாலை பகுதி செயலாளர் ஆண்டன் செல்லதுரை, மானூர் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், பிஷப் சார்ஜென்ட், பள்ளி தாளாளர் அலெக்சாண்டர் சோமு, பார்வையற்றோர் பள்ளி முதல்வர் கிங்ஸ்டன், காது கேளாதோர் பள்ளி முதல்வர் ஜான்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.